Hi guys, welcome to my channel. இப்ப இன் டிஸ்பிளே fingerprint scanner வந்த உடனே நிறைய பேருக்கு வந்து அந்த மொபைல் வாங்கணும் ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. பட் அதோட பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு நிறைய பேர் வந்து வாங்காம இருந்தாங்க. பிகாஸ் த பிகினிங் பிரைஸ் வந்து ஒரு 25,000 இருந்து தான் இருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ ஒப்போ வந்து பட்ஜெட்டட் ஃபோன்ல, பட்ஜெட் ஃபோன்னா நான் வந்து 15,000 சொல்ல 20,000 சொல்றேன். அந்த 20,000 இப்போ பட்ஜெட் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க ஒப்போ K1. அது வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த ஃபோன் பாக்ஸ் வந்து பார்க்க நல்லா இருக்கு. ஸோ ஓபன் பண்ண உடனே அதுக்குள்ள என்ன பாத்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக ஒரு சிம் எஜெக்டர் பிளஸ் ஒரு சிலிக்கான் கேஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொபைல் அண்ட் சார்ஜர் அண்ட் கனெக்டர் இது மூணும் இருக்கு. கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைப் சி கிடையாது, யூஎஸ்பி மைக்ரோ யூஎஸ்பி தான். அண்ட் சார்ஜர் வந்து குயிக் சார்ஜ் கிடையாது, 10 வோல்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து ஃபோன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பர்டிகுலராக வந்து அந்த பேக் சைடு அந்த கிரேடியன்ட் லுக் அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ இப்போ யூஸ்வலாக ட்ரெண்டிங் இல்லையா, ஸோ ஃபுல் கிளாஸ் ஃபினிஷில் எல்லா ஃபோனும் வருது, பேக் சைடில் வந்து கிரேடியன்ட் லுக் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபோனும் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா கிரேடியன்ட் லுக்குக்கு பேக் சைடில் வந்து கிளாஸி ஃபினிஷ் இருக்கிறதுல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் படும், அது ஓகே. அதுக்காக தான் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ ப்ரொடெக்ஷன். ஸோ நோ ப்ராப்ளம். இந்த ஃபோனோட ஹார்ட்வேர் பற்றி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இதில் வந்து 2.2 GHz ஆப்டர் கோட் ப்ராசஸர், ஸ்னாப்ட்ராகன் 660 ப்ராசஸர். ஸோ உங்களுக்கு தெரியும் நிறைய ட்ரெண்டிங் மொபைல்ஸ் லைக் ஃபேமஸாக இருக்க மொபைல்ஸ் லைக் ஜென்ஃபோன் மேக்ஸ் M2, அப்புறமா வந்து Mi A2, இந்த ஃபோன் அப்புறம் Realme 2 Pro, இதிலெல்லாம் வந்து 660 ப்ராசஸர் தான் வச்சுருக்காங்க. ஸோ சேம் ப்ராசஸர் தான் இதுலேயும் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெமரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 4GB வேரியன்ட், 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து 256GB வரைக்கும் நீங்கள் வந்து மைக்ரோ எஸ்டி கார்டு மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இதில் வந்து டெடிக்கேட்டட் மைக்ரோ எஸ்டி ஸ்லாட் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து 2 ஆக்டிவ் 4G சிம்ஸ் நீங்கள் இதில் போடலாம். அது இல்லாமல் மைக்ரோ எஸ்டி கார்டையும் வந்து நீங்கள் தனியாக போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டெடிக்கேட்டட் மைக்ரோ எஸ்டி கார்டு இருக்குது, இதில் ஸ்லாட் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு கேமரா பார்ப்போம். கேமரா பேக் சைடில் டுவெல் கேமரா, 16 MP பிளஸ் 2 MP கொடுத்துருக்காங்க. 16 MP ரியர் கேமரா அண்ட் 2 MP வந்து அந்த டெப்த் சென்சருக்காக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 25 MP கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி பிரியர்களுக்குலாம் வந்து இதில் வந்து செமையாக இருக்கும் கேமரா. டெஃபினட்டாக 25 MP ஒரு குட் ஸ்னாப், நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து டிஸ்பிளே பார்ப்போம். டிஸ்பிளே வந்து 6.41 inch அமுலேட் டிஸ்பிளே அண்ட் வாட்டர் ட்ராப் நாச்சோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஃபோன். ஆக்சுவலாக அந்த 6.41 வந்து கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப பெருசாலாம் தெரியல, ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து 1080p x 2340 pixel வந்து ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதில் இருக்குது. ஸோ இது மேஜராக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. 17,000 இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ஒரு சூப்பர் மொபைல் வந்து இது வரைக்கும் வரல. மெயினாக ஏன் அவங்க அமுலேட் டிஸ்பிளே இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்காக தான். ஸோ அதனால் அது அவங்களுக்கு அதுக்காக யூஸ் பண்ணியிருந்தாலும் அதனால் வந்து அந்த மொபைலோட டிஸ்பிளே வந்து கிளாரிட்டிலாம் சூப்பராக இருக்குது. அந்த பிளாக் கலர் பிக்சர்ஸ்லாம் பிளாக் கலரில் இருக்கிற ஷேட்ஸ் எல்லாம் வந்து செம குவாலிட்டியாக வந்துருக்கு. அண்ட் இந்த மொபைலில் வந்து டீசன்ட் பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, 3600 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ இது 4000 இல்லை, பட் ஆனால் வந்து இது குட் அமௌண்ட் ஆஃப் பேட்டரி தான். ஸோ அமுலர் டிஸ்பிளேன்றதுனால அது வந்து ரொம்ப பேட்டரியை வந்து கன்சியூம் பண்ணாது நீங்கள் யூஸ் பண்ணாலும். ஸோ 3600 mAh இஸ் ஃபைன். அண்ட் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து 7.4 mm திக்னஸில் இருக்கு. அண்ட் அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 156 g வெயிட் இருக்காது. ஸோ NDTV கேஜெட் வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனுக்கு. அவங்க என்னென்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அவுட் ஆஃப் 10 டிசைன் வந்து 8 points வாங்கியிருக்கு. அண்ட் டிஸ்பிளே வந்து 9 points வாங்கியிருக்கு. சாஃப்ட்வேர் வந்து இதில் ஓரியோ 8.1 இருக்கு. ஸோ சாஃப்ட்வேர்க்கு வந்து அவங்க 7 கொடுத்துருக்காங்க. கலர் வைஸ் இதில் இருக்கு ஸ்கின்னு. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப்க்கு 8 கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராக்கு 7 கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஃபார் மணிக்கு 8 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன குட் திங் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க பார்ப்போம். இது வந்து அந்த டிஸ்பிளே வந்து கிறிஸ்பியாக இருக்குது. விவிட் அண்ட் அமுலேட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் விவிடாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப குவாலிட்டியாக கிளாரிட்டியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குட் பேட்டரி லைஃப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டீசன்ட் செல்ஃபி கேமரா, 25 MP அது டீசெண்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்ல அதாவது 17,000 இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்திருக்கிறது ஒரு குட் திங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேட் திங்ஸும் சிலது இருக்கு, நெகட்டிவ். ஸோ அது என்னென்னு பார்ப்போம். லோ லைட்ல கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆவரேஜாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் நிறைய எக்ஸ்ட்ரா ஆப் தேவையில்லாத ஆப்ஸ்லாம் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்திருக்கு. ஸோ அதை அன்இன்ஸ்டால் பண்ண முடியல, தேவையில்லாத மெமரி வந்து அதுக்கு எடுத்துக்குது அப்படின்றத ஒரு குறையாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை அப்படின்றது இன்னொரு குறையாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்டிடிவியோட கேஜெட் ரிவ்யூ. ஓகே, நம்ம இப்போ ஃபைனலாக வந்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மொபைல் பற்றி? இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் 17,000 அதுவும் வந்து ஸ்னாப் டிராகன் 660 ப்ராசஸர் அமுலெட் டிஸ்பிளே. ஸோ இது வந்து நல்ல பவர் பேக்டாக தெரியுது அவங்களுக்கு. இந்த ப்ரைஸ்க்கு இந்த மொபைல் மார்க்கெட்டுக்கு வரும்போது நீங்கள் டெஃபினட்டாக வாங்குவீங்களா? அதை பற்றி கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வேறு ஏதாச்சும் மொபைல் நினைக்கிறீங்களா? இல்லை இல்லைப்பா, நான் இந்த மொபைலுக்காக நான் வெயிட் பண்ண மாட்டேன், அந்த மொபைல் தான் நான் வெயிட் பண்ணுறேன், இது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ அந்த மொபைல் என்னன்றது டெஃபினட்டாக கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.